டிசம்பர் 19ஆம் தேதி கரூர் மாவட்ட துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலை நடத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்ட துணைத் தலைவர் பதவியை கைப்பற்ற திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதால் தேர்தலை ஓய்வு பெற்ற நீதிபதி முன்பு நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வு தேர்தலை வரும் 19ஆம் தேதி நடத்தி அன்றைய தினமே வாக்குகளை எண்ணலாம் எனவும், ஆனால் வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை முடிவு வெளியிடக்கூடாது எனவும் அறிவித்தனர். மேலும் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் டிசம்பர் 22ஆம் தேதி அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனா்.